திருச்சிக்ரமம் டெஃபினட்டாக எப்படி டூ வாட்ச் அப்படின்னு தான் சொல்லியாகணும். அதுவும் நீங்கள் ஒரு நைன்டிஸ் கிட்ட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். டூ கே கிட்டுக்கு அங்கங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் மேஜர் பார்ட் வந்து நைன்டிஸ் கிட்டுக்கு தான் கனெக்ட் ஆகும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தித்த நிறைய விஷயங்களை வந்து இந்த படத்தோட நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸும் கூட. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக். ஸோ ஆஸ் யூஷுவல் டிஎன்ஏ காம்போ, ஸோ தனுஷ் அனிருத் காம்போ வந்து அல்டிமேட்டாக இருக்குது. தனுஷ் எழுதின எல்லா பாட்டுமே அனிருத்தோட மியூசிக் அல்டிமேட்டாக போட்டிருக்காரு. அதுவும் நீங்கள் தாய்க்கிழி பாட்டெலாம் நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது நம்ம பசங்க அட்டகாசமாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. செலிப்ரேஷன் மோட் ஆன் ஃபார் நைன்டிஸ் கிட்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே கேஸ்டிங் தான். ஸோ பிரகாஷ் ராஜ் சார் ஆகட்டும், தனுஷ் சார் ஆகட்டும், அல்லது பாரதிதாசர் சார் ஆகட்டும், அல்லது நித்யாமேன் மேம் ஆகட்டும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நீட்டாக பண்ணிருக்காங்க. ஸோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நடிப்பு எதுவுமே வழங்காமல் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிப்பை கரெக்டாக வாங்கியிருக்காரு மித்ரராஜ் அவர்கள், டைரக்டர் அவர்கள். அதுக்காக அவரை பாராட்டியாகணும். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போனாலும் கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்த பாயிண்ட்டு கீழே போனாலும் அதை பூமரங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் சட்டிலாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ பிரகாஷ் ராஜ் சார் அண்டு நித்யாமேனோட ஆக்டிங் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. அதே மாதிரி பாரதிதாசர் சார் அண்ட் தனுஷ் சார் பண்ணுற கூத்துலாம் வேறு லெவல். பீர் அடிச்சுட்டு அவங்க பண்ணுற அட்டகாசெல்லாம் அல்டிமேட் தாங்க. தேட்டரில் பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்லெஸ், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. லாஜிக் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒரு மிடில் கிளாஸ் மென் அவரோட லைஃப்பில் சந்திக்கிற எமோஷன்ஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஷிப், அவரோட ரிலேஷன்ஷிப், அவரோட லவ், இதெல்லாம் கலந்த கலவு தான் இந்த திருச்சிற்றம்பலம். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த திருப்தி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இது பைசாவை சொல்கிறாங்க, உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு இந்த படம் ஒர்த். கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் திருச்சிற்றம்பலமோட என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்ஸ்கிரைபிங்.